மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் விரத நாளில் குளிக்காவிட்டால் தப்பா என்று நிறைய பேர் கேட்கிறாங்க. அதாவது முக்கியமான விரதம் வரும் நாளில்தான் பாலா போன ஜலதோஷம் ஜுரம் வந்து குளிக்க முடியாமல் செய்து விடுகிறது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல குளித்ததற்கு ஈடாக ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான மாற்று வழிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பயனடைங்க. விரத நாட்களில் குளித்ததற்கு ஈடாக ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று பார்த்தோமானால், முதலாவதாக சிவ சிவ, ஓம் முருகா, ஓம் சக்தி விநாயகா நமக, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய என்று அவரவர் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரம் சொல்லி தலை மற்றும் உடலில் நீரை தெளித்து கொள்ளலாம். இதை பிராம்ம ஸ்நானம் என்பர். அடுத்ததாக உடலை ஈர துணியால் துடைத்து கொள்ளலாம். இதை காபில ஸ்நானம் என்பர். அடுத்ததாக உடல் முழுவதும் திருநீரு பூசினால் குளித்ததற்கு சமம். இதை ஆக்னேய ஸ்நானம் என குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக உங்கள் வீட்டில் சுத்தமாக பராமரிக்கப்படும் பசு தொழுவம் இருந்து அங்கே பசுவின் குளம்படிப்பட்ட மண் இருந்தால் அதை பூசிக்கொள்ளலாம். இதற்கு வாயவிய ஸ்நானம் என்று பெயர். அடுத்ததாக விரத நாளில் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து நல்ல வெயில் அடிக்கும் போதே பெய்யும் மழையில் உடலை லேசாக நனைக்கலாம். இதை திவ்ய ஸ்நானம் என்பர். இதில் எது சாத்தியமோ அதை கடைபிடியுங்கள். அடுத்ததாக எங்கே குளித்தால் புண்ணியம் அதிகம் என்று பார்த்தோமானால், வீட்டில் குளித்தால் வெந்நீரை விட குளிர்ந்த நீரே சிறந்தது. மற்றவர்கள் எடுத்து வைத்த நீரை குளிப்பதை விட நீங்களே குழாயிலோ கிணற்றிலோ நீர்நிலையிலோ தண்ணீர் எடுத்து வந்து குளிப்பது மிகச்சிறந்தது. கிணற்று நீரில் குளிக்கலாம். அதை விட குளத்து நீர் உயர்ந்தது. குளத்தை விட ஆற்று நீர் இன்னும் பிரமாதம். அடுத்ததாக புண்ணிய நதிகள் இருக்கும் தலங்களுக்கு சென்றால் அவசியம் குளித்து விடுங்கள். உதாரணமாக கங்கை, யமுனை, காவிரி, தாமிரபரணி போன்றவை இந்த குளியல் பாவத்தை போக்கும். புனித நதிகளை விட கடலில் நீர் ஆடுவது இன்னமும் புண்ணியம். ஏனெனில் கடலில் எல்லா புண்ணிய நதிகளும் கலக்கின்றன. திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், வேதாரண்யம் பக்கம் போனால் அவசியம் கடலில் நீராடுங்கள்.